அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஏகேபி சின்ராஜ் அவர்களுக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏகேகே பாஸ்கர் அவர்களால் ஒரு சின்ன ஒரு கலவரம் நடந்திருக்குது. இவர் வந்து ஏகேபி சின்ராஜ் வந்து அவர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அத்தனை சட்டமன்ற பகுதிகளையும் எங்கெங்கே எல்லாம் வந்து ஊழல் செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து நியாயமாக நடக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறதுக்காக எல்லா பகுதிகளிலையும் ஆய்வு செய்கிறாரு. அந்த மணல் கடத்திட்டு இருந்தாங்க, அந்த மணல் கடத்தினதில் ஆளுங்கட்சிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு இது இருந்து தான் சப்போர்ட் இருந்து தான் அதை செய்கிறாங்கன்னெல்லாம் கொண்டுட்டு வந்தார். அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்து அமைச்சர்களே வந்து சொன்ன நேரத்தில் லாரி பிடிச்சிட்டு அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி இதான் நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன் நீ கடத்த சொன்ன ஆள் கடத்துறாருன்னு சொல்லி எல்லாம் செஞ்சுருக்காரு. அந்த பகுதியில் வந்து மிகச்சிறந்த ஒரு பேர் பெற்றுட்டுருக்கிற ஏகேபி சின்ராஜ் அவர்களை நேரடியாக போய் உன்னை ஒருத்தனை தாக்குறதுக்கு நான் ஒருத்தம்போது வேறு யாரும் வேண்டியதில்லை, உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து தகாத வார்த்தையில் பேசி கொலை கொன்று போடுங்கிற அளவுக்கு போய் பேசுகிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி நடக்கலாமா? ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்றராக இருக்கிறவர் இப்படி நடந்தால் மக்கள் பிரதிநிதிக்கே இந்த ஒரு நிலவரம்னு சொன்னால் மக்களை வந்து எப்படி வந்து அவங்க ஒரு நியாயத்தை கேட்பாங்க? அப்போ நியாயத்தை கேட்டால் அவங்களையும் இவர் அடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கொங்குமண்டலத்தில் அத்தனை பகுதிக்கும் அவர் போவார். அவர் ஒரு தொகுதியிலிருந்து ஜெய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய வெற்றிக்காக உழைச்சது வந்து அத்தனை கொங்குமண்டலத்தில் இருக்கிற மக்களும் உழைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கு எங்கே பிரச்சனை இருந்து எங்கே ஊழல் நடக்குன்னு சொன்னாலும் அவர் அங்கே ஆய்வு பண்ணுவார். அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த அதிகாரம் இருக்குதுங்கிறதுனால தான் அவர் செய்கிறார். அவர்